அமரர் கீவா ஜகநாதன் அவர்கள் எழுதிய பாண்டியன் நெடுஞ்செழியன் அத்தியாயம் 4. தலையலங்கானத்தில் வெற்றி மகளை கைப்பிடித்த பின் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு தோல் தினவு மிகுதியாகி விட்டது. அது மிகப்பெரிய போராக இருந்ததனால் போர் தொழிலில் துறைகளை எல்லாம் நன்கு உணரும் வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. முடியுடை மன்னர்கள் முறிந்தோட வீர விளையாட்டு நிகழ்த்திய அவன் புகழ் தமிழகம் முழுவதுமே பரவியது. இளைஞன் இவன் எப்படி நாட்டை ஆள போகிறானோ என்று ஐயுற்றவர்கள் இப்போது அவனது இளமையை எண்ணியே பெருமிதமடைந்தார்கள். நெடுங்காலம் அவன் ஆட்சி செய்வான் அல்லவா? இனியும் எங்கேனும் பகைவர் இருந்தால் அவர்களை அடியோடு தொலைப்பேன் என்று வீர முழக்கம் செய்தான் வழுதி. அக்காலத்தில் பாண்டி நாட்டின் வடகிழக்கே சோழ நாட்டின் எல்லையில் கடற்கரை அடுத்த பகுதி ஒன்றை எவ்வி என்பவன் ஆண்டு வந்தான். நீழல் என்னும் ஊரில் அவன் வாழ்ந்தான். பெரும் போர் நடந்து முடிந்த இந்த சமயத்தில் பாண்டிப்படை இளைப்பாறும் என்று அவன் எண்ணிக்கொண்டான். தன் நிலப்பகுதியை அடுத்துள்ள பாண்டி நாட்டு பகுதி ஒன்றின் மேல் படையெடுத்து சென்று அதை தனதாக்கி கொண்டு கொடி நாட்டினான். இந்த செய்தி பாண்டியனை எட்டியவுடன் அவன் கொதித்தெழுந்தான். யானையை பொறுத்து வென்ற கோழரிக்கு முயல் ஏமாத்திரம். ஒரு சிறு படையை அனுப்பி வேல் எவ்வியை ஓட செய்ததோடு அவன் நாட்டையும் அகப்படுத்த செய்தான். அப்போதுதான் எவ்விக்கு உணர்வு வந்தது. இவ்வளவு பெரிய அரசை எதிர்த்தது எவ்வளவு பேதமை என்று தெரிந்து கொண்டான். இனி இத்தகைய செயலை செய்யேன். இப்போது நான் செய்த பிழைக்காக எனக்குரிய மிளலை கூற்றத்தை பாண்டியனுக்கு அளித்து விடுகிறேன் என்று சமாதானம் பேசினான். பாண்டியனுக்கு நாடாசை இல்லாமையால் அவன் விருப்பப்படியே அவனை மன்னித்து அவன் வழங்கிய மிளலை கூற்றத்தை மட்டும் தன் நாட்டுடன் சேர்த்து கொண்டான். இவ்வாறு வேறு சில பழைய வேளிர் குறும்பு செய்தனர். அவர்களையும் அடக்கி அவர்களுடைய முத்தூர் கூற்றம் என்னும் நிலப்பகுதியை தன்னுடையதாக்கி கொண்டான். நாளுக்கு நாள் பாண்டிய மன்னனுடைய வீரம் ஓங்கி வளர்ந்தது. இளமை மிடுக்கும் குலத்துக்கே உரிய திரளும் சந்தர்ப்பமும் சேர சேர அவனுக்கு எப்போதுமே போரில் நாட்டம் இருந்து வந்தது. மிக சிறிய பகையானாலும் பெரும் பகையானாலும் தானே நேரில் சென்று போர் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவனிடம் வளர்ந்தது. அவ்வாறே சென்று போரிட்டு வெற்றி பெற்றான். நெடுஞ்செழியன் அரியணை ஏறியது முதல் தொடர்ந்து பெரும் போர்களும் சிறும் போர்களுமாவே நிகழ்ந்து கொண்டிருந்தது. பாண்டி நாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் குறையவில்லை. போர் வீரர்களுக்கு வெற்றி உண்டாக உண்டாக போரில் புகும் ஆர்வம் வளர்ந்து வரும். ஆனால் புலவரும் சான்றோரும் இந்த நிலையை விரும்பவில்லை. விடிந்து எழுந்தால் வேல் பிடிப்பதும் வில் பிடிப்பதுமாக அரசன் தன் வாழ்நாளை கழித்தால் அவனுடைய வாழ்க்கையில் பிற துறைகள் என்னாவது? அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டாமா? கலை இன்பம் நுகர வேண்டாமா? புலவர்களை பாதுகாத்து அவர்கள் கவிதையை சுவைக்க வேண்டாமா? தமிழ் புலவர்கள் கூடி தமிழ் சங்கத்தில் தமிழ் ஆராய்ந்தனர். மாங்குடி மருதனார், நக்கீரனார் முதலிய புலவர் பெருமக்கள் தமிழை வளப்படுத்தினர். அந்த புலவர்களோடு புலவராக வீற்றிருந்து தமிழை ஆராய்ந்து இன்பம் காணும் திறமை பெற்றவர்கள் பாண்டிய மன்னர்கள். நெடுஞ்செழியனிடமும் அந்த ஆற்றல் இருந்தது. அவனே ஒரு புலவன். அப்படி இருந்தும் அதை பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை அவன் உண்டாக்கி கொள்ளவில்லை. போர் வேட்கை அவனை கடுமையாக பற்றி கொண்டது. இந்த நிலையில் புலவரும் சான்றோரும் மத்தியமைச்சரும் சேர்ந்து பாண்டியனுடைய போர் வெறியை தணிக்க என்ன செய்யலாம் என்று ஆராய்ந்தார்கள். அப்போது அறிவிலும் அனுபவத்திலும் சிறந்த மாங்குடி மருதனார், நம் மன்னன் வீரமகளின் பால் கொண்ட காதலை மாற்ற வேண்டுமானால் அவனுக்கு ஒரு தேவியை திருமணம் முடிப்பதுதான் தக்க வழி. வீரமிக்கவர்கள் அமைதி பெறுவது காதலிலேதான் என்று கூறினார். மற்றவர்களும் அந்த உண்மையை உணர்ந்தார்கள். அரசனுக்கு திருமணத்தின் இன்றியமையாமையை எடுத்துரைக்க தீர்மானித்தார்கள். புலவர் மனம் வைத்தால் எதையும் செய்து விடுவார்கள். மாங்குடி மருதனார் திருமணத்தை பற்றிய செய்தியை சொல்லிய போது முதலில் அரசன் ஆர்வமுள்ளவனாக காட்டிக்கொள்ளவில்லை. பேரரசர்கள் திருவோலக்கம் கொள்ளும் போது மாதேவியுடன் வீற்றிருத்தல் மரபென்றும், கோலோச்சு மன்னன் இல்லறம் நடத்தி காட்டினால் குடிமக்களும் இல்லறத்தை நன்கு நடத்துவார்கள் என்றும் புலவர்கள் எடுத்து காட்டினார். நக்கீரனாரும் சேர்ந்து கொண்டார். அறிவும் மதிப்பும் உடைய அவர்களுடைய வாய்மொழி வென்றது. அரசன் திருமணம் புரிந்து கொள்ள உடன்பட்டான். பாண்டிய பேரரசனுக்கு மனம் என்றால் எத்துணை சிறப்பாக நடைபெற்றிருக்க வேண்டும்! நாட்டு மக்கள் அவ்வளவு பேரும்
அவனை தம் உயிரை போலவே எண்ணி போற்றினார்கள். அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் திருமணம் நிகழ்ந்தது போன்ற உவகையில் அவர்கள் மிதந்தார்கள். பிற நாட்டு மக்களும் அரசரும் புலவரும் கலைஞரும் திருமணத்திற்கு வந்திருந்தனர். தம்முடைய வாழ்நாளில் அத்தகைய சிறந்த நிகழ்ச்சியை பார்த்ததே இல்லை என்று முதியவர்கள் கூறி களி கூத்தாடினர். புலவரும் பிற கலைஞரும் பெற்ற வரிசைகளை சொல்வதா, அயல் நாட்டு மக்கள் கொணர்ந்தளித்த காணிக்கைகளை சொல்வதா, குடிமக்கள் தங்கள் அன்புக்கு அறிகுறியாக அரிய பண்டங்களை கையுறையாக கொணர்ந்தளித்த அன்பை கணக்கெடுக்க முடியுமா? அவர்கள் அளித்ததற்கும் மேல் அரசன் பல்வகை பொருட்களை அவர்களுக்கு வழங்கிய சிறப்பைத்தான் அறுதியிட்டு சொல்ல இயலுமா? திருமணத்தில் அணங்கினர் நடனமிட்டனர். அவர்களுடன் திருமகளும் களி கூத்தாடினாள். புலவர்கள் புகழ் பாடி பாராட்டி பரிசுகளை மலையெனப் பெற்று உவகை கடலில் மூழ்கினர். கலைமகள் குதூகலித்தாள். சான்றோர்கள் தெய்வ திருவிழாவில் கலந்து கொண்டது போன்ற இன்பத்தை அடைந்தார்கள். தெய்வ திருக்கோயில்களில் சிறப்பாக விழாக்கள் நடைபெற்றன. மன்னனுடைய குலப்பெருமையை முதியோர் பாராட்டினார்கள். அவனுடைய வீர சிறப்பை படைத்தலைவர்கள் புகழ்ந்தார்கள். அவனுடைய வள்ளல் தன்மையை புலவர்கள் கவிதையில் வைத்து போற்றினார்கள். அவனுடைய கலை நுகர் திறத்தை கலைஞர்கள் எடுத்துரைத்து களி கூர்ந்தனர். அறிவு சிறப்பை அமைச்சர்கள் எடுத்துரைத்தனர். அன்பின் மிகுதியை குடிமக்கள் பலபடியாக பாராட்டினர். குழந்தையும் கிழவனும் ஆணும் பெண்ணும் உள்நாட்டாரும் பிற நாட்டாரும் தங்கள் தங்களுக்கு தோன்றிய வகையில் அரசனை தம் அன்புக்குரியவன் என்பதை உணர்ந்து தெளிந்து மனதால் போற்றியும் வாக்கால் புகழ்ந்தும் பெருமிதம் கொண்டார்கள். திருமணம் நிகழ்ந்த பின்னரும் பல மாதங்கள் அதை பற்றியே யாவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அரசன் காதல் இன்பத்தை நுகரத் தொடங்கினான். ஆயினும் அவனுக்கு வெற்றி மகளிடம் இருந்த ஆரா காதல் தணியவில்லை. மீண்டும் மீண்டும் யார் எங்கே குறும்பி செய்கிறார்கள் என்று ஆராய்ந்தான். யாரேனும் முணுக்கென்றால் ஓடினான். பகைவரை எதிர்த்து போரிட்டு வெற்றியோடு திரும்பினான். பாண்டி நாட்டின் தெற்கே கடற்கரையை அடுத்த பகுதியில் பரதவர் என்னும் வகுப்பினர் வாழ்ந்தனர். கடல் வாணிகம் செய்தும் முத்தும் பவளமும் எடுத்தும் அவர்கள் தம் திறமையை காட்டினர். தாம் செய்யும் தொழில்களிலே வரும் ஊதியத்தில் ஒரு பகுதியை அரசனுக்கு திரையாக செலுத்தினர். இது வழி வழியே நடந்து வந்த முறை. அரசன் போர் புரிவதிலேயே பேரூக்கம் உடையவனாக இருக்கிறான், நாடாட்சியை தக்க வண்ணம் கவனிப்பதில்லை என்ற பேச்சை அங்கங்கே சிலர் பேச தலைப்பட்டார்கள். அப்படியானால் நாம் திரையளிக்காமல் நிறுத்திவிடலாமே, அதை அவன் எங்கே ஆராயப் போகிறான் என்ற எண்ணம் கொண்டனர். ஒரு கால் போர் நிகழ்ந்தாலும் தம் இனத்தவர் யாவரும் கூடி எதிர்த்து திரை வழங்கும் வழக்கத்தை மாற்றிவிடலாம் என்பது அவர்கள் நினைவு. பரதவர் இறை இருக்கவில்லை என்பதை அதிகாரிகள் அரசனுக்கு அறிவித்தனர். உடனே இறையை இருக்க வேண்டும் என்று அரசன் ஓலை போக்கினான். பரதவர் அதனை பொருட்படுத்தவில்லை. மீண்டும் நினைவுறுத்தினான். அவர்கள் முன்பே உறுதி செய்து கொண்டபடி வாழாவிருந்தனர். எங்கே யார் வாழாட்டுகிறார்கள் என்று காத்து நின்ற அரசன் உடனே புறப்பட்டு விட்டான். பரதவருக்கும் பாண்டியருக்கும் போர் மூண்டது. இனப்பற்று எவ்வளவு உறுதியானது என்பதை அரசன் அன்று உணர்ந்தான். பரதவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டனர். ஒருவனாவது மரபையும் நியாயத்தையும் எடுத்து சொல்லக்கூடாதோ? பாண்டி நாட்டு கடற்கரை நீளமானது. அங்குள்ள பரதவர்களில் ஒருவர் விடாமல் யாவரும் போரில் சேர்ந்தனர். கடல் வாணிகத்தால் பரதவர் தலைவர் பலர் பெரும் பொருட்களை ஈட்டியிருந்தார்கள். அவர்களுடைய உதவியை பெற்று வாழும் மக்கள் பலர் அங்கங்கே இருந்தனர். அவர்களில் பலர் பரதவர் கட்சியிலே சேர்ந்து போர் புரிந்தனர். இது மிகச் சிறிய போராகத்தான் இருக்கும் என்று எண்ணிய பாண்டி நாட்டு படைத்தலைவர்கள் ஏமாந்து போனார்கள். பரதவர் படைப்பெருக்கம் பொருளின் ஆற்றலை எடுத்துக்காட்டியது. நினைத்தபடி அந்த போர் விரைவில் முடியவில்லையே அன்றி முடிந்த போது வெற்றி பாண்டிய மன்னனுக்கே உண்டாயிற்று என்று சொல்லவும் வேண்டுமா? பெண் பரதவர் மிடலை சாய்த்து மீண்டும் பழையபடியே திரை செலுத்தும்படி ஆணையிட்டுவிட்டு மதுரையை அடைந்தான் நெடுஞ்செழியன். ஒன்று போக ஒன்றாக போர் எழுவதையும் திருமணம் செய்து கொண்ட பிறகும் அரசனுக்கு போர் புரிவதில் உள்ள வெறி அடங்காமல் இருப்பதையும் கண்ட சான்றோர் கவலை கொண்டனர். தக்க வழியில் இந்த போக்கை தடை பண்ண வேண்டும் என்று அவரவர் உள்ளத்தே முருகி எழுந்தது. புலவர்கள் இத்துறையில் தம்மாலான முயற்சிகளை செய்தால் நலம் பிறக்கும் என்று தேர்ந்தார்கள்.
நக்கீரரையும் மாங்குடி மருதனாரையும் மற்ற நல்லிசை புலவர்களையும் அணுகி தங்கள் கருத்தை தெரிவித்துக் கொண்டனர். என்ன செய்வது, எப்படி சொல்வது, யார் சொல்வது என்ற வினாக்கள் முன்னின்றன. கவிதையிலேயே நம் ஆர்வத்தை தெளிவாக தெரிவிக்கலாம். அது அத்தனை சிறப்பன்று. நேர்முகமாக சொல்வதை விட மறைமுகமாக சொல்வதே கலையின் பண்பு. அரசன் உள்ளத்தில் படும்படி கவிதை பாட வேண்டும் என்று புலவர்கள் தமக்குள் ஆய்ந்து பேசினார்கள். கடைசியில் நக்கீரர் தாம் ஒரு பாட்டு பாடுவதாக ஒப்புக்கொண்டார். தலைவனாகிய அரசன் போர் செய்ய புக்கு பல காலம் பாசறையிலேயே தங்கிவிடுகிறான். அப்போது அவனுடைய காதலி அரண்மனையிலிருந்து வருந்துகிறாள். குளிர்காலம் வருகிறது, வாடை வீசுகிறது, இன்னும் அவர் வரவில்லையே என்று வருத்தத்துடன் அவனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இவள் வருத்தம் தீர அரசன் வெற்றி பெற்று மீள்வானாக என்று துர்க்கையை வழிபட்டு பிரார்த்தனை செய்கிறார் ஒரு முதியவள். அவள் சொல்வதாக ஒரு பெரிய பாட்டை பாடினார் நக்கீரர். அதற்கு நெடுநல் வாடை என்று பெயர்.